திரும்பவும் ஒரு 500 கோடி ரூபா போட்டு கமல் வந்து படம் எடுக்கலாம் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் அவங்களுடைய அண்ணன் மகளான கருடன் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் வெற்றி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ரிலீஸ்க்கு முதல் நாள் வரைக்கும் விஷப்பாம்புகளுக்கு நடுவில் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. சிம்பு படம் வந்து 125 கோடி ரூபா, ஹெச் வினோத் படம் எங்கேயுமே வந்து இந்த கமர்ஷியல் ஹீரோக்கான வந்து எலிமெண்ட்ஸ் எங்கேயுமே இருந்திருக்காரு. தம்பிகள் சொல் பேச்சுக்காக தம்பிகள் ஃபேமிலி சார், நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இது வாரிசு படத்துடைய வாட வருது சார். தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேரளாவிலையும் ஊட்டிலையும் ஒரு போர்ஷன் படம் வராங்க. இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே இப்போ ட்ராப் பண்ணுறாங்க. ட்ராப் பண்ணுறேன். சினிபேப் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் வி கே சுந்தர் சார் இருக்காரு. வழக்கம் போல் பல எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் போலே. எப்படி சார் இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட் சார், ஃபைன் சார். சார், 2024 ரிலீஸ் ஆன மூவிஸில் ரொம்ப முக்கியமான படம்னு பார்த்தீங்கன்னா கருடன் மூவி சார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் சினிமா கொஞ்சம் டவுனில் இருந்துச்சுன்னு தான் சார் சொன்னோம். அதுதான் உண்மை. அந்த படம் வந்து கொஞ்சம் அப்படியே கிராஃப் இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு சார். சூர்யா அவர்களுக்கும் டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்களுக்கும் அந்த படம் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சிருக்கு. இதை தொடர்ந்து துரை செந்தில்குமார் யார் கூட படம் பண்ணுவாங்க, எந்த ஹீரோ கூட இணைவாங்க அப்படின்ட்டு நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது லெஜண்ட் சரவணன் என்னோட படம் பண்ணுறாரு சார். ரீசெண்டாக பூஜா ஸ்டில்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. படம் பண்ணுறது பிரச்சனை இல்லை சார், பட் இதுக்கு முன்னாடி லெஜண்ட் சரவணன் அவர்கள் பண்ண படம் தி லெஜண்ட் மோஸ்ட் ட்ரோல் ஆன மூவி சார் அது சோசியல் மீடியாவில். எதுக்காக சார் மோஸ்ட் ட்ரோல்டு ஆக்டரோட இணையிறாரு துரை செந்தில்குமார்? அது வந்து என்னன்னா, கருடன் வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் வெற்றி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் ரிலீஸ்க்கு முதல் நாள் வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே ரொம்ப போராடிட்டு இருந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து பிஸ்னஸ் ஆகலை, எந்த இதுவுமே பிஸ்னஸ், சேட்டலைட் பிஸ்னஸ் ஆகலை, ஓடிடி ஆகலை, தியேட்டர்கள் பிஸ்னஸ் கூட வந்து ஆகலை. கடைசி நேரத்தில் வந்து சூரி வந்து ஒரு ஃபினான்சியர்ட்டு பெரியவர்கள் கையெழுத்து போட்டு அமௌண்ட் வாங்கி அப்புறம் தான் அந்த படத்துமே ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆனால் ரிலீஸ் மாற்றம் நடந்தது எல்லாமே தெரியும், பெரிய ஹிட்டு. ஆனால் அந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து செந்திலுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அவங்க கமிட் பண்ணிட்டாங்க, லெஜண்ட் சரவணா டீம். ஓகே சார். ஸோ நீங்கள் அவர் அந்த படம் தான் பண்ணணும், இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றினாலும் அந்த படம் தான் பண்ணணும். இப்போது கருடன் படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கருடன் படம் ப்ரொடக்ஷனில் இருக்கும்போது சூரிய வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தாங்குவாரா அப்படின்ற டவுட் எல்லாத்துக்குமே இருந்திருக்கும். ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து எல்லாருக்குமே இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து அப்படி ஒரு பேச்சு இருந்திருக்கும்ல. ஸோ அதெல்லாம் தாண்டி நீ வந்து இந்திய சினிமா வரலாற்றுலேயே வந்து ஒரு காமன் நடிகரை வந்து ஆக்ஷன் ஹீரோவாக கொண்டு வந்து நிற்பாட்டுருக்கல, அது முதல் படத்துலேயே அது எந்த இது இல்லாமல் டவுட் இல்லாமல் ஏற்றுக்கிற வைக்கிறக்கல, அதை வந்து துரை செந்தில்குமார் செஞ்சுருக்கிறார். ஸோ அதே மேஜிக்கை வந்து லெஜண்ட் சரவணன் படத்துலேயும் பண்ணுவார். ஸோ அது சூரிக்கு எப்படி ஒரு லைஃப் வந்துச்சோ அதே மாதிரி இது இந்த படம் துரை செந்திலோட படம் வெளியே வரும்போது லெஜண்ட் சரவணாவுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக ஒரு பெரிய லைஃப் இருக்கும். அவர் பிஸ்னஸாக பெரிய சக்ஸஸ்ஃபுல் மேன், சினிமாவில் அவருக்கு ஒரு பெரிய லைஃப் கிடைக்கும். ஓ, இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத நாயகனாக ஒரு இவர் லெஜண்ட் சார் நாயகனாவோ ஒரு கேரக்டராக இருக்கும், ஒரு நடிகராக இருப்பார். அவர் நடிகராக இருப்பார். ஆமாம் சார். நம்ம இந்த படத்தை பற்றி பேசும்போது கருடன் மூவி சார் ஒரு ராவான ஃபில்மாக இருக்கும் சார், ஒரு டைட்டான ஸ்க்ரீன் பிளேவோட இருக்கும் சார். பட் லெஜண்ட் படம் வந்து ஒரு கமர்ஷியலான மூவியாக இருக்கும் சார். இந்த படம் எந்த மாதிரியான ஸ்டைலில் எடுப்பார் சார் துரை செந்தில்குமார்? இல்லை இல்லை, அது என்னென்னா நீங்கள் வந்து அந்த அந்த ஃபன் இந்த காமெடி அதெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு இயல்பாக ஒரு கதைக்கு ஒரு நாயகன் என்ன தேவைப்படுமோ அது வந்து இந்த கதைக்குள்ளே பண்ணுவார். நீங்கள் அதில் பண்ண எதுவுமே இதில் இருக்காது. இதில் கருடூரில் பார்த்தீங்களா, கருடூரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹீரோவாக இருந்தால் கூட வந்துன்னா எங்கேயுமே வந்து இந்த கமர்ஷியல் ஹீரோவுக்கான வந்து எலிமெண்ட்ஸ் எங்கேயுமே இருந்திருக்காரு. ஸோ அதை தான் இந்த படத்துலேயும் இருக்கும். ஓகே சார். துரை செந்தில்குமார் லெஜண்ட் சரவணனை வச்சு என்ன மேஜிக் பண்ண போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். நன்றி சார். நம்ம அப்படியே சூர்யா 44 வந்தோம் அப்படின்னாக்கா பயங்கர மழையிலையும் புயல்லையும் ரொம்ப கஷ்டப்பட்டு விஷப்பாம்புகளுக்கு நடுவில் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ எப்படி சார் போயிட்டுருக்கு, ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்களா ஷூட்டிங்? இல்லை இல்லை, அந்த இன்னும் புயல் ஓஞ்ச மாதிரி இல்லை. ரெண்டு நாளாக வந்து நேற்று வரைக்கும் வந்து அங்கே வந்து பயங்கரமான மழை பெஞ்சிட்ருக்கு. ஆனால் அந்த மலைக்குள்ளேயுமே அந்த காட்சிகள் வந்துட்டு அந்த மலை எஃபெக்டோடு வந்து மலைக்கான காட்சி அப்படியே தான் எடுத்துகிட்ருக்காங்க, ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் எடுக்கிறாங்க. சில நேரத்தில் வந்து நைட் ஷூட்டிங் முடிகிறது வந்து 2 மணி எல்லாம் ஆகிடுதான். அதனால் அந்த இது ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இது என்னென்னா இப்போ வந்து இந்த காட்சிகள் இந்த மலை சீசன் வந்து வடகிழக்கு பருவமழை வர்றதுக்கு முன்னாடி இந்த காட்சியெல்லாம் முடிச்சிடணும் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக வந்து என்னென்னா படம் வந்து இங்கே வந்து ஒரு 2 மேஜர் ஷெட்யூல் இருக்குது. இந்த இதில் வந்து அந்தமானில் பண்ணுறது வந்து ஒரு போர்ஷன், ஒரு பீரியடுக்கான இது காட்சிகள், அது ஒரு அநேகமாக வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்சியாக இருக்கக்கூடும். ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ். ஆமாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கேரளாவிலையும் ஊட்டிலையும் ஒரு போர்ஷன் பண்ண போகிறாங்க. அதுதான் அந்த 44 மேஜர் போர்ஷன் நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஓகே சார். ஸோ அந்தமான தொடர்ந்து கேரளாவிலையும் ஊட்டிலையும் ஒரு ஷெட்யூல் இருக்குது. ஆமாம், அதுதான் மேஜர் ஷெட்யூல். அதுதான் மேஜர் ஷெட்யூல். ஆமாம் ஆமாம் சார். இது பயங்கர எதிர்பார்ப்பில் இருக்குது சார் அந்த படத்துக்கு. ஏன்னா சூர்யா அவர்களோட லுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆமாம். ஸோ அதை தொடர்ந்து நம்ம எஸ்டிஆர் 48 பற்றி பேசி ஆகணும் சார். ஏன்னா அந்த படம் ஒரு பிரம்மாண்டமாக உருவாக போகுது. தேசிங் பெரியசாமி டைரக்ட் பண்ண போகிறாரு.
உலகநாயகன் கமல்ஹாசன் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு சார் அந்த படத்தை, ஒரு டபுள் ஆக்ஷனில் நடிக்க போகிறாரு, கீர்த்தி சுரேஷ் ஹீரோ என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் பற்றின எந்த ஒரு அப்டேட்ஸுமே அடுத்தடுத்து வரலையே சார், என்ன சார் ஆச்சு இந்த ப்ராஜெக்ட்? ஆக்சுவல் வந்து கமல் வந்து விக்ரம் ஆஃப்டர் விக்ரமோட ஹிட்டுக்கு அப்புறம் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறதா வந்து பிளான் பண்ணாங்க. ரெட் ஜெயினோட ஜாயின் பண்ணி பண்ணுறதா தான் முதல் ஆரம்பத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அவர் ஒரு கட்டத்தில் என்ன அவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் என்ன பிரச்சனை நடந்தது இல்லை, ரெட் ஜெயின் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எல்லாமே வெளியில் வந்துட்டாங்க. இப்போ கமல் வந்து தன்னோட இது ராஜ்கமல்லேருந்து அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் தேசிங் பெரியசாமி சிம்பு அப்புறம் வந்து ஹெச் வினோத் கமலை நடிக்கிறதா ஒரு இது இருந்தது. அதை அந்த ப்ராஜெக்ட் டிசைட் பண்ணாங்க. அப்புறம் கமல் தான் அந்த ஹெச் வினோத் டேட்டை தான் வந்து தக்கலைஃபு கொடுத்து அப்படி போச்சு. ஓகே ஓகே. அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் இருக்கு, அந்த என்றைக்காவது ஒரு நாளைக்கு இந்த ராஜ்கமலில் ஹெச் வினோத் படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. சிம்பு படமும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ரெண்டு படமும் நடக்காதுன்றத 100% சொல்லிடலாம். இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்மே ரெண்டு ப்ராஜெக்ட்மே நடக்காது, ராஜ்கமலில் நடக்காது. ட்ராப்புங்களா சார் அப்போ? ரெண்டுமே ட்ராப். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நடிகர் கமல் வந்து அவர் தன்னுடைய சினிமா கேரியரில் வந்து தமிழ் சினிமாவுக்கு நிறைய வந்து ரிஸ்க் எடுத்து புது புதா அட்டம்லாம் பண்ணிகிட்டே இருப்பார். அது வந்து தொடர்ச்சி நடந்துகிட்ருக்கும். அதில் வந்து அவர் வந்து அதிக லாபம் சம்பாதிச்சதை விட அவர் இழந்தது தான் அதிகம். சரியா? சம்பாதிச்சிருக்காரு, ஆனால் வந்து அந்த சினிமாக்காக அவர் விட்டு இழந்த பணம் வந்து இழப்பு இருக்குல்ல, அது ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட வந்து அந்த விக்ரமுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வந்து அவ்வளவு கடன் வாங்கி வச்சுருந்தார், கடன்காரராக தான் இருந்தார். ஸோ அந்த விக்ரமோட மேஜிக்கு அந்த ஹிட்டு அவருடைய மொத்த கடனை அடைச்சிட்டார். இப்போ ரெட் ஜெயின்ட் வளர்ந்ததுக்கப்புறம் ராஜ்கமலில் ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணால் அது எப்படி பார்த்தாலும் சிம்பு படம் வந்து 125 கோடி ரூபா, ஹெச் வினோத் படம் அது பார்த்தோன்னா 200-300 கோடி ரூபா வரும். திரும்பவும் ஒரு 500 கோடி ரூபா போட்டு கமல் வந்து படம் எடுக்கலாம் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் அவங்களோட அண்ணன் மகளான சுகாசினி மணி திறமிட்டாங்கல்ல, அவங்க அந்த தகவல் கேள்விப்பட்டு நேரம் வந்து, சித்தப்பா தயவு செஞ்சு இனிமேல் படம் பண்ணுறதை நிப்பாட்டிருக்கேன், ஏன்னா இப்போ தான் ஒரு வழியாக கடலாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருங்க, நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் வந்து அரசியல் பண்ணுங்கள், யாராவது கூப்பிட்டோ போய் நடிங்க, இனிமேல் ப்ரொடக்ஷன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டு நடக்காது. அப்படியா சார்? இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே இப்போ ட்ராப் பண்ணுறாங்க? ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ சுகாசினி அவர்களோட அட்வைஸை கேட்டு கமல்ஹாசன்? ஆமாம், ஏன்னா அவருக்கும் ப்ராக்டிக்கலி தெரியும்ல, பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இப்போ தொடர்ந்து வந்து நடிச்சிட்ருக்கிறாரு. ஓகே. ஸோ அவங்களோட அட்வைஸ் தான் காரணமா, இல்லை கமல்ஹாசனுக்கு முன்னாடியே ஏற்கனவே இந்த மாதிரியான எண்ணம் இருந்ததா சார், இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து படங்கள் பண்ணணும்? இல்லை, படம் நடிக்கிற எண்ணம் இருந்திருக்கும், ஆனால் ப்ரொடக்ஷன் பண்ணணுன்ற எண்ணமும் இருந்திருக்கும். இப்போ அவங்க சுகாசினியோட தலையெடுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டார். நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன், அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த கல்கி படத்துலலாம் போய் நடிக்க ஆரம்பித்தார். ஓகே. அதுக்கப்புறமா பண்ண ப்ராஜெக்ட் தான் கல்கி. கல்கி அதில் வந்து என்னென்னா, மொத்தம் வந்து அவருக்கு வந்து ரெண்டு பாட்டுக்கு சேர்த்து 125 கோடி ரூபா சம்பளம். ஓ, ரெண்டு பாட்டுக்கு சேர்த்து. ஓகே சார். இந்த படத்தில் வெறும் 5 நாள் தான் நடிச்சிருப்பார் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில், செகண்ட் பார்ட்டில் அவருக்கு ஃபுல்லாக இருக்குது. அது வந்து இந்த படத்தோட சக்ஸஸை பொறுத்து அதை எப்போ ஷூட் பண்ணுவான்றது சீக்கிரம் தெரிய வரும் சார். ஒவ்வொரு படங்களை பற்றி மீடியாவில் வெளியே வராத பல இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டுருக்கீங்க சார். இந்த வரிசையில் தனுஷுடைய ராயன் படத்தை பற்றி பேசி ஆகணும் சார். அவருடைய 50வது படம் சார், அவரே டைரக்ட் பண்ணுறாரு. பொதுவாக ஒரு ஆக்டரோட 25வது படம், 50வது படம்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் சார். எக்ஸாம்பிள், விஜய் சேதுபதியோட மகாராஜா மூவி கூட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஏன்னா விஜய் சேதுபதியோட 50வது படம். அப்படி இருக்கும்போது தனுஷ் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் சார், தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில். அப்படி இருக்கும்போது அவரோட 50வது படமான ராயன் படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லையா சார் ஆடியன்ஸ் சைட்லேருந்து? என்ன சார் இந்த படத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். இல்லை, ஆடியன்ஸ் சைடில் எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல முடியாது, ஏன்னா பொதுவாக வந்து அவங்க வந்து தனுஷ் வந்து என்ன, கேப்டன் மில்லர் படத்துக்கு வந்து ஓவர் ஹைப்பு கிரியேட் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ஹைப்லாம் கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படின்றது முதல்ல வந்து அவங்க எடுத்த முடிவு. ஏன்னா இது வழக்கமான இது வந்து படம் இல்லை, இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா. இந்த படம் ராயன் வந்து ஃபேமிலி ட்ராமா. ஆமாம். வந்து அண்ணன் தம்பி 3 பேர் வந்து இருக்கிறாங்க, அதில் வந்து ராயன் வந்து தனுஷ் தம்பிகள், சொல் பேச்சுக்காக தம்பிகள், ஃபேமிலி இந்த மாதிரி நடக்கிற ஒரு கதை. ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஸ்பெஷல் இருக்குது, ஏன்னா வந்து தனுஷுக்கு அதை வழக்கமான ஒரு அரசியல் வச்சுருப்பார்ல, சமீபாலமாக அவர் சில அரசியல் பேசிட்டு வரல, அது இதுக்குள்ளே ஸ்ட்ராங்கான ஒரு இது உள்ளே இருக்குது, கண்டென்ட் இருக்குது சார். நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இது வாரிசு படத்துடைய வாட வருது சார், ஏன்னா வாரிசு படமும் இப்படி தான் சொன்னாங்க, விஜய் அவர்களுக்கு ஒரு சூப்பரான ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த படம் ஆடியன்ஸ் பற்றியில் ரொம்ப ரசிக்கும்படியாலாம் இல்லை சார். ஸோ இதை தொடர்ந்து தனுஷ் அவர்களும் இதே பண்ணுறாரு அப்படின்னும் போது இந்த படம் எப்படி சார் வரும்? என்னன்னா அந்த படம் வந்து அது விஜய் வந்து வாண்டடாக வண்டியில் ஏறி இது பண்ணால் அது ஒரு பெரிய ட்ராக், பெரிய கதை, அதை விட்டுருவோம். ஏன்னா இந்த இது என்ன உலகம் முழுக்கே வந்து உங்களுக்கு மொத்தம் 7 கதை தான் இருக்குது, அதை தான் நீங்கள் தனித்தனியாக பிரித்து பிரித்து பண்ணணும். ஸோ அது தாண்டி தனுஷ் வந்து என்னென்னா, சமீப காலமாக அவர் வந்து அவருடைய அவருக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்குது, நடிகராக இருந்தால் கூட ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு அரசியலை வந்து தொடர்ச்சியாக முன்னெடுத்து வச்சுருக்காரு அவருடைய படங்களில் வந்து. அந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் அது வாரிசுங்கிறது வேற, வாரிசுங்கிறது ஒரு இது எலைட்டு இது குடும்பத்தில் நடக்கிற ஒரு கதை. ஓகே. இது வந்து நம்ம சாதாரணமாக இருக்கிற ஒரு நடுத்தர குடும்பத்தில் நடக்கிற கதை, கம்பேர் பண்ணிக்க வேணாம் வேணா. இது வந்து உங்களுக்கு நிச்சயம் வந்து வேற ஒரு ஸ்பெஷல் அனுபவங்களை உங்களுக்கு தரும். இந்த படம் வந்து 125 கோடி ரூபா பட்ஜெட், சன் டிவி தான் தயாரிச்சிருக்காங்க.
ஏன்னா அது வந்து பவர் பாண்டின்னு ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று பண்ணார்ல, அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பார். அதில் வந்து ராஜகர் தான் மேக்ஸிமம் வந்து இருப்பார், இவர் சும்மா ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து இவரே டைரக்டர், இவரே வந்து ஹீரோ. ஆமாம், 50வது படம், அதனால் வந்து நிச்சயம் ஏதாவது ஸ்பெஷல் வைக்கணுன்றது இருக்குல்ல, அதை இதுக்குள்ளே வச்சிருக்கிறாரு. வச்சிருக்காரு. அது வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸாக இருக்கட்டும். எதிர்பார்க்கலாம். ஸோ ராயன் மூவியில் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு. கண்டிப்பாக சார். அந்த படம் தனுஷ்க்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்ட்டு நம்புவோம் சார். நிச்சயம். அப்டேட்ஸ்க்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.